அவங்க நேம் சொல்லுங்கள். மஞ்சு தீக்ஷித். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவியா? ஆமாம், இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ஜேர்னலில் எடுத்திருக்கீங்க? இந்த படத்தில் ஆக்ஷனு, ஹாரரு, த்ரில்லரு, லவ், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட் ஃபேமிலி ஓரியன்டட் படம் இது. ஸோ எத்தனை நாள் வந்து ஷூட் பண்ணீங்க? 45 days ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்ன மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போனீங்க? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியா ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி திஸ் இஸ் ஃபஸ்ட் மூவி. எல்லோரும் ரொம்பனே சப்போர்ட் பண்ணிட்டாரு. ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர்ஸு அண்ட் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு தமிழில் ஃபஸ்ட்டு வரதில்லை. ஸோ கொஞ்சம் வருது. ஸோ எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ லான்ச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு டான்ஸ் இது அந்த படத்தில் இருக்குங்களா? ஸோ டூ ஹாவ் எனி டான்ஸ் சாங்ஸ் இன் திஸ் மூவி? யா ஷோ, எங்களுக்கு சோல் சாங் இருக்குது, காலை கதிரவன் வந்துட்டோ. கண்டிப்பாக உங்களுக்கு அது இஷ்டம் ஆகுறதா இன்னும்? பிகாஸ் ஐ டோன்ட் நோ தமிழ், பட் எங்களுக்கே அவ்வளோ இஷ்டம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு சாங் இருக்குது. 5 songs இருக்குது டோட்டலு. ஸோ திஸ் ஒன் ஹீரோயின் சோலோ சாங் இருக்குது. திஸ் இஸ் யுவர் டெபியூ மூவி. ஸோ இட்ஸ் டியூ ஃபேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் ஆர் எனி திங் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்? நத்திங். ஆக்சுவலி வெள்ளூரில் ஒரு பங்களா இருக்குது. ஸோ அந்த பங்களாதாலி கொஞ்சம் பயம் ஆகிட்டு இது பண்ணிட்டேன். ஸோ அதை விட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குது. இட்ஸ் ஹாப்பி ஜர்னி. ஆக்சுவலி என் பேர் வந்து வெங்கினிலா. இந்த மல்லி படத்துடைய இயக்குனர். இது எனக்கு வந்து 2வது படம். அடுத்து ஒரு படம் பண்ணிட்டேன், அது காலத்திய மாட்டுன்ற படம். இந்த படம் வந்து பெங்களூர் வந்து ப்ரொடியூசர், அவங்க வந்து முத்து சன்னதி ஃபிலிம் சார்பாக ரேணுகா ஜெகதீஷ்ன்றவங்க இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நான் தான் படம் பண்ணுறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். கன்னடத்துலேருந்து தமிழுக்கு வந்த ஒரு ப்ரொடியூசருங்களை இவங்க வந்து லாங்குவேஜ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பஷீர் வந்து இசையமைச்சிருக்காரு. அண்டு வந்து பிகேஷ் தாஸ், நேஷ்னல் அவார்டை வந்த ஒரு கேமராமேன், அவர் தான் வந்து இங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து டான்ஸ்னு பார்த்தாக்க சுரேஷ், சிங்கிள் கார்டு, மைசூர் சாமுண்டீஸ்வரர் கோயிலில் வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். ரொம்ப பர்மிஷன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். அடுத்து வந்து ஏலகிரி மலையில் ஷூட் பண்ணோம். அண்டு ஒரு பாலடிஜ மங்களா, ஒரு நம்ம ரோடு என்ட்ரிலேருந்து 27 kilometers தூரத்தில் இருக்கிற ஆரணி, அந்த ஏரியாவில் ஆரணி, வேலூர்லேருந்து ஆரணி போகிற ரோட்டில் ஊசி மலை கூப்பிட்ற ஒரு ஏரியா, அங்கே வந்து ஒரு பெரிய பாலடிஜ பங்களா, அந்த பங்களாவில் 32 நாள் அதே இடத்துல ஷூட் பண்ணோம். செகண்ட் ஹாஃப்லாம் அதான் வரும். நீங்கள் வந்து இந்த கதை அப்படின்னு பார்த்தாக்க ஒரு காதல், ஆக்ஷன், ரொமான்டிக் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிக்கும். இந்த ஆடியன்ஸும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் வந்து வேலூர் வாசுதேவன். நான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். மல்லி ஆடியோ லான்ச், மல்லி அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் நடித்தது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தில் வந்து என்னை நடிக்க வாய்ப்பு கொடுத்த திரு வெங்கினிலா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் பூசிமலைக்குப்பம் அப்படின்ற ஒரு பழம்பெரும் பங்களா, ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் முழுக்க முழுக்க எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டண்ட்டு, சாங்ஸு, த்ரில்லரான சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் வெங்கினிலா சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். இன்னொரு நேயர்களுக்கு இந்த வணக்கம். இந்த மல்லி படத்தில் நான் வந்து 2 songs எழுதியிருக்கேன். முதல் சாங்கு திருவிழா சாங்கு. அது ரொம்ப கேட்டிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் புதுசு தான் இந்த படத்தில், தான் முதல் அறிமுகம். அடுத்து ஒரு செக்ஸ் பாட்டு, ஒன்று எஸ்கிஸ்க்குன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். 2 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது வெங்கி சார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதோட என்ன மியூசிக் டைரக்டர் பசி சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முடியாத ஒன்று என்னால் உன்னால் முடியும், எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருந்தார். அதனால் உண்மையிலேயே அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கேட்டு அதனை மாதிரி வாழ்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி. வணக்கம். என்னோடய பேர் அம்சவேலு. நான் இந்த மூவியில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் காவல்துறை ஆய்வாளராக நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், ரொம்ப ஹாப்பி. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா,
ஒரு கர்நாடகா ஸ்டேட்லேருந்து ப்ரொடியூசர் வந்து தமிழில் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும், ஏன்னா கர்நாடகா ஸ்டேட்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்தை எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக இயக்குனர் அவர்களும், அப்புறம் கேமராமேன் தாஸ் சார் அவர்கள், கூட நடித்த கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் எவ்ரி திங் இஸ் ஃபைன், சூப்பராக வந்திருக்கு. இதில் நான் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும், ரீச் ஆகும். அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ரோல் பண்ணணும், எந்த ரோல் பண்ணாலும் செய்யணுன்ற நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. ஆகவே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண் ராஜா. மல்லி என்னோடய ஃபோர்த்து மூவி. த்ரீ மூவிஸ் வந்துட்டு நான் கன்னடத்தில் பண்ணியிருக்கேன். கன்னடத்தில் வந்துட்டு மெயின் லீடு வந்துட்டு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த்து மூவி வந்துட்டு நான் தமிழில் தான் பண்ணிகிட்ருக்கேன். மல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய ரோல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹீரோ, ஹீரோக்கு நெக்ஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், கிராமத்தில் வந்துட்டு பொறுக்கி பசங்க எப்படி இருப்பானுங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு எந்த ஒரு ஊர் தலைவர்களுக்கு அடங்காமல் பொறுக்கித்தனமாக எந்த வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் கேரக்டர். இதை பார்த்தீங்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் கலந்த, காமெடி கலந்த, சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஸ்டோரி. நல்லா பண்ணியிருக்காரு வெங்கிநீலா, அவர் டைரக்டர். அப்புறம் வந்து கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி கே சி தாஸ், அவர் தான் கன்னடா, தமிழ், மலையாளம் ரொம்ப மோஸ்ட் சீனியர் பர்சன். மியூசிக் பார்த்தீங்கன்னா தினேஷ் பஷீர், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரேணுகா ஜெகதீஷ், அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் நல்லா மேலும் மேலும் வரணுன்ட்டு நான் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள்.